Hi friends, welcome back to Birlas Parvai. In the name of 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 the models of the raw material of the name 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 எப்படி டயர் வந்து manufactured பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல ரொம்ப டீடைலா நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஃபேக்டரிக்குள்ள போலாம் வாங்க Factory எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படினு கேட்டிங்கனா சென்னைக்கு அவுட்ஸ்கட்ல இருக்கிற ஸ்ரீபெரும்பூருக்கும் தாண்டி கண்ணந்தாங்கல் அப்படிங்கற ஒரு வில்லேஜ்ல இது இருக்கு சோ இதோட லேஅவுட் வந்து இங்க போட்டுருக்காங்க மெஜாரிட்டி ஆஃப் போஷன் நீங்க பாத்தீங்கனா ஒரு மாதிரி கிரீனரி ஏரியாவா உங்களுக்கு இருக்கு கிட்டத்தட்ட 160 ஏக்கர்ல இதோட பரப்பளவு வந்து இருக்கு அப்படிங்கற மாதிரி நம்ம சொல்லலாம் இதல நிறைய விஷயங்களை வந்து டேக் கேர் பண்ணிருக்காங்க முக்கியமா வந்து இந்த வேஸ்டேஜ் வாட்டர் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்றாங்க Full greenery की concentrate पन्ने बाइंगर greenery in the area वे इरके अभी इन सोली सोला ना उल्ल पोई ये अपनी इरकिंग करना make sense पन्ना बांगर First, எந்த ஒரு ஃபேக்டரி அப்படி இருந்தாலும் இப்போ நம்ம நிக்கிற இடம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படினு சொல்லலாம் அதான் இந்த ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ற இடம் இப்போ நம்ம இருக்குறது என்ன அப்படினா டயருக்கு தேவையான ரா மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம் சோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் டயர் அப்படினா ரப்பர் அப்படினு தெரியும் நான் உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது எவ்வளவு டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க அப்படினு சொல்லி இது வந்து என்ன அப்படினா ஃபேப்ரிக் அப்படினு சொல்லலாம் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது என்ன அப்படினா துணி அப்படினு சொல்றோம் துணி கூட டயர்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படினு கேட்டிங்கனா ஆமாங்க அதோட process வந்து நான் அடுத்த ஸ்டேஜ் நான் போயும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பக்கம் வந்து நிறைய டப்பா டப்பாவா அடிக்கி வச்சிருக்காங்க ஏனா டயர்ல அந்த ஸ்ட்ரெngth கொடுக்கிறது என்ன அப்படினா அந்த ஸ்டீலோட வயர் அப்படினு தெரியும் அந்த வயர் எல்லாம் வந்து இங்க தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இங்க இருக்குற அந்த टेंपरेचर அப்படினு பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஆம்பியன்ட் கண்டிஷனுக்கு உங்களுக்கு இருக்கு பட் ஒரு சில மெட்டீரியல் மட்டும் ஒரு கண்ட்ரோல்ட் என்வரன்மென்ட்ல வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படினு சொல்றாங்க ஒரு ஒரு ராக்குக்கு முன்னாடி ஒரு QR கோட் வந்து நமக்கு இங்க இருக்குறது நமக்கு தெரியுது இந்த QR கோட்ல தான் இந்த பர்టిక్యులர் ராக்ல என்னென்ன மெட்டீரியல் இருக்குங்கற ஒரு ফুল டேட்டா வந்து உங்களுக்கு இருக்கு இந்த விசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சின்னதா ஒரு ஸ்கேனர் மாதிரி வச்சிருக்காங்க அந்த ஸ்கேனரை வச்சு ஸ்கேன் பண்ணும்போது இந்த ফুল ராக்ல வந்து என்ன மெட்டீரியல் இருக்கு அப்படிங்கறது அவங்களால பார்க்க முடியும் சோ அது இங்க மட்டும் கிடையாது Global materials வந்து எங்க எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கற டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு ரா மெட்டீரியல் தேவைப்படும்போது எந்த ராக்ல இருந்து மெட்டீரியல் போகணும் அப்படிங்கறத க்ளீனா பாயிண்ட் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பேசிஸ்ல வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியலை யூஸ் பண்றாங்க சோ இவ்ளோ விஷயங்கள் இந்த ஒரு வேர்ஹவுஸ்ல அதாவது ரா மெட்டீரியல் ஸ்டாக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படினா நம்ம ரா மெட்டீரியல் வச்சிருந்த இடத்தை வந்து நம்ம பார்த்தோம் அங்க இருந்து ஒரு டயரை manufactured பண்றதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த மெட்டீரியலை வந்து ஃபர்ஸ்ட் mix பண்றாங்க
மிக்சிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அது மாதிரி இந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் லைட்டாக மெல்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஷீட்டாக கொண்டு வராங்க. அதுதான் இங்கே நடக்குது. ஸோ அத்தனை மெட்டீரியலும் இங்கேருந்து இங்கே பார்க்க முடியும். என்ன ரேஷியோவில் எடுக்கணுமோ அதை எடுத்து இந்த கன்வேயரில் வந்து போடுறாங்க. அப்போ இந்த கன்வேயரில் இருந்து டைரெக்டாக எங்கே போகுது அப்படின்னா, அந்த ஒரு ஹீட் ஜோனுக்கு வந்து உள்ளே போகுது. அங்கே வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகி எல்லாமே வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அங்கே ரா மெட்டீரியல்லாம் கலெக்ட் ஆகிற ஒரு இடத்த வந்து நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வந்து நான் சொன்னேன், ஒரு சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணையும் அப்படின்னு சொல்லி, அது பிணைஞ்சு ஷீட்டாக மாறி இங்கே உங்களுக்கு வர்றது தெரியுது. இந்த ஷீட் வந்து அப்படியே அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து மேலே கன்வேயரில் போயிட்டே இருக்குது. அதுதான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி வெளியே வந்த அந்த ஷீட் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ட்ரம்முக்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபேன்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த ஷீட்டை அந்த ஹீட்லேருந்து ஒரு மாதிரி கூல் டவுன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி ஷீட்டாக வந்த அந்த மெட்டீரியலை இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு கியூஏ ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. அந்த ஒரு லேபில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இதில் இந்த பர்டிகுலர் லாட்டில் இருக்கிற அந்த லாட் நம்பர்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதில் இதோட ப்ராப்பர்ட்டிஸை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து உங்களுக்கு லேப்லேயே டெஸ்ட் பண்ணி அதோட குவாலிட்டியை மேக் ஷூர் பண்ணிக்கிறாங்க. பயங்கர அட்ராக்டிவாக எவ்வளோ ரோலர்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஏதோ டெக்ஸ்டைல் மில்லுக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த டயரோட மேனுஃபேக்சரிங்கில். ஏன்னா இப்போ இருக்கிற டயர்ஸ் எல்லாமே ரேடியல் டயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஸ்டீல் அந்த ஒயர்ஸ் வந்து டயரோட ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த ஸ்டீல் வயர்ஸ் தான் இங்கே நமக்கு டிராவல் ஆகுது. ஸோ இப்போ இங்கே ஒரு ரோலர் வந்து உங்களுக்கு இருக்கிறது ஒன்று தெரியுது. இதில் மேலபடியே ஒரு கோட் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஃபேப்ரிக்கோட கோட்டிங் வந்து உங்களுக்கு நடக்கும். ஒரு ஃபேப்ரிக் லேயர் வந்து அங்கே சுற்றும் பாருங்கள். ஸோ மொத்தமாக மூணு லேயரை வந்து இங்கே என்ன பண்ணுதுன்னா, அது ஸ்டாக் பண்ணுது. ஸ்டாக் பண்ணி அடுத்த ஒரு இடத்துல லோட் பண்ணுது. அங்கே தான் ஒரு பலூன் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அங்கே போய் அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபேப்ரிக் நம்ம லோட் ஆகிறத நம்ம பார்ப்போம். கீழே நீங்கள் பார்க்கலாம், வந்து ரெடியாக நிற்கிது ஆக்சுவலி. அதில் கரெக்டாக என்ன லென்த்துக்கு வேணும் அப்படிங்கிறத ப்ரோக்ராம் வைஸ் உங்களுக்கு வந்து அது கரெக்டான ஒரு இடத்துல வந்து நிற்கும். ஸோ இதில் இந்த மிஷினில் வந்து கீழே ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு உள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு சேஃப்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பல விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுங்க பார்ப்போம் வாங்க. இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம டயரில் வந்து ரிம்மோட காண்டாக்ட் பண்ணுற இடம் மட்டும் ரொம்ப ரிஜிட்டாக ஒரு ரிங்கு மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அதுதான் இங்கே உங்களுக்கு இருக்குது. இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த டயர் ரிம்மோட சேர்ந்து காண்டாக்ட் ஆகிற அந்த போர்ஷன், அந்த ஒரு பார்ட்டு தான் இது. அப்போது இது லெஃப்ட் சைடுக்கு ஒன்று, ரைட் சைடுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி ரெண்டு வந்து உங்களுக்கு இங்கே லோட் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த சைடில் ஒன்று லோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதர் சைட்லேயும் வந்து உங்களுக்கு ஒன்று லோட் பண்ணியிருக்காங்க. இது லோட் ஆகும்போது அங்கே போய் உங்களுக்கு ஆகும். இப்போ இது வெளியில் போகட்டு, புதுசாக உங்களுக்கு ஆகும். அதில் நீங்கள் பாருங்கள். எஸ், இப்போ அங்கே பார்க்கலாம், அந்த ரெண்டு ரிங்குமே உள்ளே லோட் ஆக போகுது. அப்படியே இங்கே ட்ராவல் ஆகுது. ஆல்ரெடி வந்து ஒரு ரப்பரோட ஷீட் வந்து அங்கே ரோல் ஆயிருச்சு. இது ரெண்டு எண்டையும் இந்த ரிங்கு போய் லாக் பண்ணுது. லாக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷரில், ஒரு பலூன் மாதிரி ஒரு ஃபோர்ஸில் அப்படியே டயர் வெளியே வரும். நீங்கள் பாருங்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரு பலூன் மாதிரி வந்துட்டு அதோட ப்ரொஃபைல் என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு அப்படியே ஊதிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து அந்த ரோலர் வந்து ஃபிட் பண்ணி அவ்வளோதான். கட் பண்ணி என்ன பண்ணுன்னா, அப்படியே வெளியே தள்ளி விட்டுரும் பாருங்க. அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த ரோலரில் வந்து அப்படி உழுந்துடும்.
அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்வேயரில் போட்டுருவாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு அது மூவ் ஆகுது. ஸோ இது வரைக்குமே வந்து இந்த டயர் வந்து ஒரு சாஃப்டாக தான் இருக்குது, இன்னும் ஹார்டாக மாறலை. அப்போ அது ஹார்டாக மாறணும்னா அடுத்த ஸ்டேஜில் அதை ஹீட் பண்ணால் தான் அது ஹார்டாகும். அந்த ப்ராசஸ்க்கு தான் இது இப்போ மூவ் ஆக போகுது. அதை தூக்கி ஒரு கன்வேயரில் போடுறாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் வந்து உங்களுக்கு மேலே போயிடும். மேலே அந்த ஹீட்டிங் ஜோனுக்கு வந்து இப்போ இது போகுது. ஸோ இந்த இடம் தான் வந்து ஒரு சேம்பர் மோல்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ரீன் டயரை உள்ளே வச்சு அவிச்சு சூடு பண்ணி அதை வந்து ஹார்டாக வந்து மாற்றுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த உள்ளே இருக்கிற அந்த பீஸ் மட்டும் அப்படியே வெளியில் வந்துட்டு மேலே அந்த ஆம் அப்படியே கீழே இறங்கி அந்த டயரை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வருது. இப்போது அப்படியே என்லார்ஜ் ஆகி அந்த டயரை அப்படியே தூக்குது. அந்த தூக்கி அந்த டயர் வந்து அந்த ஆம் வந்து அப்படியே இந்த சேம்பரை விட்டு வெளியில் போயிடும். வெளியில் போய் கொஞ்ச நேரம் அந்த ஹீட்டை ஆடுறதுக்காக வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணுது. மீன் டைம் இன்னொரு ஆம் உள்ளே வந்துட்டு அடுத்த ஒரு மோல்டிங்க்கு ரெடி ஆகுது. அந்த டயர் அப்படியே உள்ளே வரப்போது. இப்போது அந்த க்ரீன் டயர் அப்படிங்கிற விஷயம் வந்து அப்படியே உள்ளே வருது. உள்ளே வந்து கரெக்டாக சென்ட்ரிங்க்கு அலைன் பண்ணி அதை ப்ராப்பராக செட் பண்ணி விட்டுட்டு இந்த ஆம் வந்து வெளியே வரும். எஸ், ஆம் வந்து அப்படியே வெளியே வருது. வந்ததுக்கப்புறமா திருப்பி இந்த மோல்டு வந்து அப்படியே க்ளோஸ் ஆகி பார்க்கலாம். நீங்கள் க்ளோஸ் ஆகி திருப்பி அந்த 170 டிகிரியில் இதுக்கு எவ்வளோ டைம் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டைமுக்கு திருப்பியும் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகி அதே மோல்டிங் ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 டயர் வந்து இது மாதிரி ஒரே நேரத்தில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகே, இந்த இடம் பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும், ஒரு டயரை வந்து ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து அப்படியே வெளியே வர்றதை பார்க்குறதுக்கு பயங்கர ஹாப்பியாக ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அப்படியே இங்கே ஸ்பைரலில் வந்து ஒரு கன்வேயர் மாதிரி உங்களுக்கு போட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அப்படியே டிராவல் ஆகி இன்னொரு இடத்துக்கு இங்கே வருது. ஸோ அது எங்கே போகுது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து லைனாக வந்து ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டயரை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஃபைனல் ஒரு வேர் ஹவுஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்படி மேலே பார்த்தோம்னா அவ்வளோ தூரம் வரைக்கும் டயரை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி லோடிங் அண்ட் அன்லோடிங்கை வந்து ஆட்டோமேட்டடாக வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இங்கே நிறையா விஷயங்கள் வந்து உள்ளே வெளியில் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. அது ஸ்பேஸை ஐடென்டிஃபை பண்ணி லொக்கேட் பண்ணிட்டே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கண்டெய்னரை லோட் பண்ணும் போதும் என்ன டயர் அப்படிங்கிறத நம்ம லொக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக அந்த ஒரு ரேக்கை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு கண்டெய்னர் வந்து லோட் பண்ணுது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் டயரு ஒரே நேரத்தில் இதில் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓவராலாக இந்த ஃபேக்ட்ரியோட டூரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ரா மெட்டீரியலிருந்து ஒரு டயர் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே அத்தனை டயர் இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க சியட்டோட அவங்களோட பிராண்டில் இருக்கிற டயர்ஸ். அப்போது ஒரு ரா மெட்டீரியலில் இவ்வளவு மாற்றங்கள் செஞ்சு இப்படி ஒரு டயர்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா பார்த்ததுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகி பிரேசிலுக்கு வந்து உங்களுக்கு போகுதான். கண்டிப்பாக சியேட்டோட பிராண்டுக்கு நம்ம தேங்க் பண்ணோம். ஏன்னா நம்ம ஃபுல் ப்ராசஸ் நம்ம கவர் பண்ணுறதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.